கிரிக்கெட் ஊழல் என்ற திரைப்படத்தின் இசைத்தகடு வெளியீட்டு விழாவிற்கு பங்கெடுக்க வந்திருக்கின்ற எனது அன்பு தம்பி மன்சூர் அலிகான் அவர்களே, எனது அன்பு நண்பர் விஜயமொழி அவர்களே, முதல் முதலாக திரையுலகில் அது ஏன் டிரான்ஸ்லேட்டர் டிரான்ஸ்லேட்டர் சொல்கிறாங்கன்னு தெரியல, ஆங்கிலத்தில் திருநங்கை நங்கை என்று துணிந்து சொல்லலாம். முதல் முதலாக இயக்குனருக்கு தோல் கொடுத்திருக்கின்ற தளம் கொடுத்திருக்கின்ற அந்த தயாரிப்பாளர் செந்தில்குமார் அவர்களுக்கு அந்த தெளிவான முயற்சிக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் முதலீடுபவர்கள் திரும்ப பெறுவது என்பது மாபெரும் கஷ்டமானது. மன்சூர் அலிகானுக்கு தெரியும், விஜயமொழிக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டமானது, அந்த இழப்புகள் எவ்வளவு வருகிறது. ஏறத்தாழ 140 படங்கள் கடந்த ஆண்டு ரிலீஸ் பண்ண நிலையில், இன்று அதைவிட இந்த ஆண்டு அதைவிட படங்கள் திரையிட்டுக் கொண்டுகிற நிலையில், 99 விழுக்காடுகள் நாம் இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 2 படங்கள் 3 படங்கள் ஒரு சில சின்ன படங்கள் வெற்றிகளை அடைந்திருக்கின்றன. ஆக அந்த காலகட்டத்திலே துணிவாக நின்று, துணிச்சலாக நின்று, ஒரு திருநங்கையை தனது கரங்களில் ஏந்தி இந்த உலகத்திற்கு அவர் தெரியப்படுத்துகிறார் என்றால் அவர் முயற்சி மிக பாராட்டுக்குரியது. ஒன்று, மன்சூர் அலிகான் கூறியதை போல படம் எடுப்பது மட்டும் துணிச்சல் இல்லை, அந்த பணத்தை எப்படி பெறுவது என்பதுதான் துணிச்சல். அதனால் நீங்கள் கிரிக்கெட் ஸ்கேண்டல் என்பதை கொஞ்சம் பேரை மாற்ற வேண்டும். 30% விழுக்காடு உள்ள படங்களை திரையிட அதிபர்கள் திரையிட மறுப்பார்கள். அதுபோல அரசாங்க சலுகைகள் மானியங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதை நீங்கள் தெளிவாக யோசித்து உங்களுடைய விருப்பம் துணிந்து நின்று எனது பெயரை இப்படித்தான் வைப்பேன், நான் இப்படித்தான் செயல்படுவேன் என்பது ஒரு துணிச்சலின் அடையாளம் என்றால் நீங்கள் துணிவு செய்து கொள்ளலாம். இல்லை, உங்களுக்கு போட்ட பணம் திரும்பி வர வேண்டும் என்றால் அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெரிய படங்களைத்தான் திரையிட அதிபர்கள் வரி இருந்தாலும், உங்களுக்கு தெரியும் தலைவாவுக்காக எவ்வளவு அந்த தயாரிப்பாளர் யூ சர்டிபிகேட் போராடினார் என்று தெரியும். ஏனென்றால் 30% என்பது பெரிய விழுக்காடு. ஆக அதை நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். அரசாங்கத்துடைய சட்டம் அப்படி இருக்கிறது, அரசாங்கத்தை சார்ந்துதான் நாம் செல்ல வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே தயாரிப்பாளர் சங்கத்திலே, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக வருகிறவர்கள் எல்லாம் எதையோ சார்ந்து வருகிறார்கள். அவர்கள் அரசியல் சாரக்கூடாது, அரசை சார வேண்டும். அரசை சாராத பட்சத்திலே நமக்கு எந்தவித மானியமும் கிடைக்காது. ஒரு அரசாங்கத்தை சார்ந்திருக்க வேண்டும். தன்னுடைய வெறுப்புகளுக்காக அந்த பதவிகளை யாரும் உபயோகிக்க கூடாது. நான் அடுத்த முதல்வராக வர வேண்டும் அல்லது தனது தலைவர் வர வேண்டும் என்ற நினைப்பிலே அந்த சங்கத்தின் பதவியில் இருந்தால் அரசின் சலுகை உங்களுக்கு கிடைப்பது மிக கஷ்டமாகிவிடும். ஆக அந்த சங்கங்களுக்கு வருகிறவர்கள் அரசியல் பேசாதவர்களாக, அன்றைய அரசாங்கத்தை அனுசரித்து போகிறவராக இருக்க வேண்டும். இந்த மேடையிலே அன்புக்குரிய பத்திரிகை நிருபர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன், அன்புக்குரிய புரட்சி தலைவர் அவர்களுக்கும் எனது ஒரு விநியோக சங்க செயலாளர் என்ற முறையிலே ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். கடந்த 2-3 வருடங்களாக 4 வருடங்களாக எங்களுக்கு மானிய தொகை இன்னும் கிடைக்கவில்லை. சிறிய தயாரிப்பாளர்கள் அதை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இழப்புகளை மிகவும் சந்தித்தவர்கள் இதிலாவது எங்களுக்கு பணம் வருமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய புரட்சி தலைவி அவர்கள், எங்களது தயாரிப்பாளருக்கு நலமளிக்க வண்ணம் சலுகைகளை மிகச் சீக்கிரமாக பார்த்துக் கொண்டிருக்கிற படங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அதை மிகச் சீக்கிரமாக கொடுக்க வேண்டும் என்று மிக தாழ்வான வேண்டுகோளாக நான் இதை இங்கே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். தொலைக்காட்சி தோழர்களே, இன்டர்நெட் இனியவர்களே, புகைப்பட கலைஞர்களே, பிஆர்ஓ நண்பர்களே, மேடையில் அமர்ந்துள்ள கலைப்புலி ஜி சேகரன் அவர்களே, மன்சூர் அலிகான் அவர்களே, கவிஞர் ஹிருதயா அவர்களே, உமார் ரியாஸ்கான் அவர்களே, ரோஸ் வெங்கடேசன் அவர்களே, தயாரிப்பாளர் செந்தில்குமார் அவர்களே, இசையமைப்பாளர் கதாநாயகன், அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு பழமொழி உண்டு, ஒரு வாசகம், போராடிப்பார் உன்னை உனக்கு பிடிக்கும்,
மற்றவர்களுக்கு போராட வைத்துப்பார். இந்த உலகிற்கே உன்னை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ரோஸ் வெங்கடேசன், ஏன்னா மற்றவங்க பார்வையில் எப்படியோ தெரியல, ஆனால் ஒரு விடாப்பிடியாக இந்த ஃபீல்டில் நுழைஞ்சு கதாநாயகியாக நடித்து இந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷனையும் பார்த்து ஒரு துணிச்சலாக இந்த பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல நம்ம அவங்க பாராட்டுக்கு உரியவங்க அவங்க. ரெண்டாவதாக அவங்க கூட இணைஞ்சு பணியாற்றியிருக்காங்க பாருங்கள் இந்த டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருமே, அவங்களுக்கெல்லாம் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். துணிஞ்சு இந்த படத்தை வந்து இவங்ககிட்ட கொடுத்து இதை தயாரிச்சிருக்கார்ல செந்தில்குமார், அவருக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா ஏளனங்களும் அவமானங்களும் தான் உடனே கிடைக்கும், பாராட்டுகளும் வெகுமானங்களும் லேட்டாக கிடைக்கும். ஆனால் இந்த படத்துக்கு பாராட்டுகளும் வெகுமானங்களும் நிறைய கிடைக்கணும். இங்கே நம்ம சீரியஸாக பேசியிருக்கானு பார்க்காதீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அம்மா வந்தாங்க. வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார தோசை மாவு வாங்க போனேன், எங்கள் வீட்டுக்கார ஒரு வாரமாக காணலை சார் அப்படின்னா, ஒரு வாரமாக என்னம்மா பண்ணிகிட்டு இருந்தேன்னு அவர் கேட்டார். சீரியஸாக இருக்கிற மாவை வச்சு சப்பாத்தியும் உப்பும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சார் அப்படின்னாவ. அவன் கேட்டது ஒரு வாரமாக கம்ப்ளைண்ட் பண்ணலேங்கிறது, இதுக்கு வந்து சாப்பாடு பிரச்சனை. ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க வீடு வந்து பேச்சுலருக்கு யாருமே கொடுக்கறதில்ல, பேச்சுலர் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க எங்கே போனாலும். ஆனால் பேச்சுலருக்கு வீட்டில் இருக்க பொண்ணை கட்டி வைக்கிறாங்க. இன்றைக்கி இந்த உலகம் அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா நீங்கள் இந்த பாட்டும் ட்ரெய்லரும் பார்த்தீங்க, இது ஒரு புது முயற்சி தமிழ் சினிமாவில் வந்து, இது வந்து ஒரு புது முயற்சி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துருக்கிறது. பாரசீக மொழியில் அலி அப்படின்னா அழகு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, அழகு அழகன் அழகானது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஆனால் நாம் வந்து தப்பான ஒரு வார்த்தையாக அதை நினச்சிட்ருக்குறோம். அவங்க தான் உலகத்துலேயே அழகானவங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். ஏன்னா ஒன்று நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. எங்கள் பத்திரிக்காரங்க காலையிலேருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 8 மணிலேருந்து கேமரா வைத்துக்கிட்டு துப்பாக்கி வைத்துக்கி சுடுற மாதிரி சுற்றிக்கிட்டே வந்துட்டுருக்குறாங்க, டயர்டாக இருப்பாங்க. அதனால் நான் ரொம்ப நேரம் பேச விரும்பலை. இந்த படத்தோட வெற்றி விழாவில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். சார்பாக எங்கள் தயாரிப்பாளர் திரு செந்தில்குமார் சார்பாக, எங்கள் இயக்குனர் ரோஸ் வெங்கடேசன் சார்பாக இந்த மேடலை நான் நினைக்கிறேன். இந்த படத்தினோட பாடலாசிரியர் பாட்டுகள் தான் வந்தேன், ஆனால் இந்த குடும்பத்தினுடைய உறுப்பினராக ஆகிட்டேன் இன்னைக்கு. இருந்தாலும் மேடையில் வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் ரொம்ப நேரம் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஒத்துழைச்சிருக்காங்க. அவங்களை பற்றி 2 வார்த்தைகள் சொல்லி வரவேற்பது நம்முடைய கடமை என்கிற அளவில், முதல்ல இந்த படத்தை பற்றி 2 வார்த்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். காரணம், நான் மாணவனாக, என்னை போன்றவர்கள் மாணவனாக இருந்த காலத்தில் கபில் தேவ், கவாஸ்கர், மதன்லால், கர்மானி இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்த ஒரு காலகட்டம் உண்டு. அப்போ நாங்கள் வந்து ரேடியோ மட்டும்தான் எங்களுக்கு இருந்துச்சு. நான் ஸ்கூலெல்லாம் படிக்கும்போது ஒரே ஒரு தொலைக்காட்சி, சென்னை தொலைக்காட்சி, எப்பயாவது காமிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு கிரிக்கெட்டை விவரம் தெரிந்தவர்கள் வெறுக்கிற அளவிற்கு, இளைஞர்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு விவரம் தெரிந்தவர்கள், நாட்டு நல்ல அக்கறை உள்ளவர்கள் வெறுக்கிற அளவுக்கு நிறையா அந்த தொழிலை உதாசீனப்படுத்தி அசிங்கப்படுத்தி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்படி ஒரு கதையை தைரியமாக முன்வைத்த எங்களது இயக்குனர் மரியாதைக்குரிய சகோதரி ரோஸ் அவர்களுக்கு ஒரு பலத்த கைதட்டோடு அவருக்கு வரவேற்பு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இன்றைக்கு இந்தியாவில் பிரபலமாக பேசப்படுகிற மீரா நாயர், தீபா மேத்தா வரிசையில் இன்றைக்கு அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களை நான் முதலில் இந்த இயக்குநராக இருந்த போதும் அவர்களை வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் அண்ணன் மன்சூர் அலிகான். தன்னம்பிக்கையினுடைய அடையாளம், ராஜாதி ராஜா, ராஜ குலோத்துங்க, மார்த்தாண்டா, இன்னும் என்ன இருக்கோ பெருசாக டைட்டில். அவர்களை ரொம்ப பேர் விமர்சிப்பாங்க, நகைச்சுவை பண்ணாங்க, எதையுமே கவலைப்பட மாட்டார், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அவர் மனசில் நினைச்சதை எடுப்பார். இன்னொரு ப்ரொடியூசர்கிட்ட போய் அந்த எக்ஸ்பெரிமெண்டலாக அவன் பணத்தை போட்டு அந்த கதையை எடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டார். ராஜ் கென்னடின்னு புதுசாக நிறுவனத்தை ஆரம்பித்து தன் ஆசைப்பட்டு தன் மனசில் உள்ள விஷயங்களை எல்லாம் தைரியமாக எடுத்து சொன்ன ஒரு அருமையான ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர். அதை மீறி அவருக்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருந்தது.
மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மயில்சாமி நகைச்சுவில் கலக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு ஸ்டேஜ் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மன்சூர் சார் மாதிரி அப்படியே அழகாக நடிச்சு காமிப்பார் மயில்சாமி அண்ணன். அந்த அளவுக்கு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் உருவாக அவர் ஒரு முக்கியமான ட்ரெண்ட் வில்லனுடைய தனக்குன்னு ஒரு பாணியை வகுத்தவர். அவரை நாங்கள் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக திரு கலைப்புலி சேகரன் அண்ணன் அவர்கள், அவரும் மிகச்சிறந்த இயக்குனர். ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் நான் சொன்னேன், ஊரு விட்டு ஊர் வந்துங்கிற திரைப்படத்தில் ஒரு சேசிங் சீன் இருக்கும், அதாவது ஒரு சைக்கிள் சீன். இன்றைக்கும் இங்கிலீஷ் ஆங்கில திரைப்படங்கள் கூட அப்படி ஒரு சீன் இருக்குமான்னு தெரியாது. கிட்டத்தட்ட நான் ஸ்டாப்பாக ஒரு 15 நிமிஷம் நான் ஸ்டாப் இருக்குமா சார் ஃபுட்டேஜ்? ஒரு 15 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா, 12 நிமிஷம் ஃபுட்டேஜ் அது. அப்படி விட்ட ஒரு அருமையான சின்னைக்கு கூட நீங்கள் டிவியில் போடுவாங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு இயக்குனர். அது மட்டுமல்ல, எங்களை தயாரிப்பில் செந்தில்குமார் போன்றவர்கள் இதில் இறக்குமதி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காசை திருப்பி எடுத்து தரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு அருமையான ஒரு விநியோகஸ்தர். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தபடியாக விஜய முரளி அண்ணன், இவரும் தன்னம்பிக்கையினுடைய இன்னொரு அடையாளம். ஒரு மக்கள் தொடர்பு அதிகாரி ஒரு தயாரிப்பாளராக மாற முடியும் உருவாக முடியும்னு ஒரு தைரியத்தை கொடுத்தவர் அவர் தான். எல்லாரும் பிஆர்ஓ அவங்களோட வேலை முடிஞ்சு போச்சுன்னு வச்சாங்க, அது இல்லை. ஒரு பிஆர்ஓ படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற தைரியத்தை கொடுத்த ஒரு முதல் மனிதர் எனக்கு தெரிஞ்ச அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறேன். அடுத்தபடியாக உமா ரியாஸ்கான் மேடம், இன்னைக்கு ஒரு பிரபலமான சேனல், நான் இல்லை நிறைய சேனல் வந்திருக்காங்க பேர் சொல்லக்கூடாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஹோஸ்ட் பண்ணக்கூடிய அதாவது உச்சரிக்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் அதற்கெல்லாம் தொடக்கமாக இருந்தது அவர்கள் தான். அந்த தொலைக்காட்சியில் அவர்கள் தொடங்கி வச்ச அந்த ட்ரெண்டு தான் இன்னைக்கு வந்து அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்தளவுக்கு நான் வந்து அவங்களுடைய ரசிகன். அது மட்டும் இல்லை, அவங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து கமலா கமேஷ் அம்மாவோட ஞாபகம் வந்துடும். இவங்க தெரியுறாங்களோ அவங்க என் கண்ணில் வந்து அப்படி நின்றுட்டு போவாங்க. மிகச்சிறந்த ஒரு குணச்சித்திர நடிகை, நம்ம தமிழ் சினிமா கிடைச்ச நடிகை, அவருடைய வாரிசு. அது மட்டும் இல்லை, ரியாஸ் சார் அவருடைய உடற்கட்டை பார்த்து நான் ரொம்ப பராமரிப்பட்டிருக்கேன். சரஸ் சார் உடற்கட்டுக்கு பிறகு ரியாஸ் கார் சாரோட உடற்கட்டு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான, பார்த்தீங்கன்னா பழகுவதற்கு ரொம்ப இனிமையான மனிதர் ரியாஸ் சார். அவருடைய துணைவியார் வந்திருக்காங்க, அவர்களை வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். அடுத்தபடியாக இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர், அவரை பற்றி நான் ரெண்டு ஒரு வாரம் சொல்லணும். நான் பாடலுனால முதல்ல இந்த இசையமைப்பாளரையும் ரோஸ் மேடத்தையும் செந்தில்குமார் சாரையும் எனக்கு அறிமுகப்படுத்த பார்த்திமனை நான் நன்றியோடு நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய அசோசியேட் உறுதுணையாக அவர் இருந்தார். இன்னைக்கு இதை நான் தயாரிப்பில் சந்திக்கிறேன், நீங்க நினைச்சா நம்ப மாட்டீங்க, எல்லாம் போன்லயே பேசிட்டு இருப்போம். அதே மாதிரி ரோஸ் மேடத்தை போய் அவர் என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிற போது அவருடைய நாகரிகம், சார் இதுதான் சுச்சுவேஷன், இதுதான் கதை, இதுதான் மேட்ரு, அவங்க டியூட்டின்னு சொல்லிட்டு பேசாமல் போயிட்டாங்க. அதுதான் மேன் ரொம்ப முக்கியம். ஒரு சுதந்திரம் வந்து ஒரு பாடலாசனுக்கு வேணும், அதை வந்து ரோஸ் மேடம் கொடுத்தாங்க. இப்படி ஒரு நல்ல ப்ரொடியூசரும் நல்ல இயக்குனரும் கிடைப்பது காரணமாக அந்த பாத்திய இந்த நேரத்தில் நான் அன்போடு நினைக்கிறேன். இருக்கிற போது ரொம்ப சின்ன பையனாக இருக்கார், எல்லாம் சந்தேகப்படுறதில்லை, ரொம்ப சின்ன பையன். ஓகே, அவர் ஏதோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கில் பாட்டு பண்ண வந்துட்டார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது அல்ல. அவர் ரெக்கார்டிங் தேட்டரில் போயிட்டு அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு போடும்போது சிறப்பு செய்ய வேண்டுங்கிற கடமை எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் யாராவது விடுபட்டு இருந்தால் கூட மன்னிக்க வேண்டும். மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய முக்கியமான எல்லாரையுமே, தீபனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, கிஷனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன்.